மகாபாரதம் சாந்தி பர்வம் பாகம் 16. பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், ஓ வலிமைமிக்க கரங்களை கொண்டோனே, கலங்கடிக்க முடியாத ஆற்றலை கொண்டோனே. யுதிஷ்டிரா, நான்கு வாழ்வு முறைகளின் பெயர்களையும் அவை ஒவ்வொன்றின் கடமைகளையும் இப்போது சொல்கிறேன், கேட்பாயாக. வானப்பிரஸ்தம், சந்நியாசம், கிரகஸ்தம், பிரம்மச்சரியம் ஆகிய நான்கு வாழ்வு முறைகளும் பிராமணர்களால் பின்பற்றப்படுகின்றன. சடாமுடி தரிப்பதை பொறுத்தவரையில் சௌளம் செய்து, அதாவது தூய்மை சடங்குகளை செய்து, உபநயன விதியை கொண்டு மறுபிறப்புக்கான சடங்கையும் செய்த பிறகு, சில காலம் புனித நெருப்புக்கு சில சடங்குகளை செய்த பிறகு, வேதங்களை கற்று தூய ஆன்மாவுடன் புலநடக்கத்துடன் இல்லறம் என்று அழைக்கப்படும் வாழ்வு முறையின் கடமைகள் அனைத்தையும் முதலில் கவனமாக செய்து முடித்த பிறகு, மனைவியுடனோ மனைவி இல்லாமலோ வானப்பிரஸ்தம் என்று அழைக்கப்படும் வாழ்வு முறையை பின்பற்ற கானகம் செல்ல வேண்டும். ஆரண்யகங்கள் என்று அழைக்கப்படும் வானப்பிரஸ்த வாழ்வு முறைக்குரிய சாஸ்திரங்களை கற்று தன் உயிர் நீரை மேலே இழுத்து உலக காரியங்கள் அனைத்தில் இருந்தும் ஓய்ந்த அறம் சார்ந்த துறவி ஒருவன் அழிவில்லாத நித்திய ஆன்மாவில் ஒன்றிய நிலையை, அதாவது பிரம்மஸ்வரூபத்தை அடையலாம். இவையே தங்கள் உயிர் நீரை மேலெழுத்த முனிவர்களின் குறியீடுகளாகும். ஓ மன்னா, கல்விமானான ஒரு பிராமணன் முதலில் அவற்றை பயின்று அவற்றில் ஈடுபட வேண்டும். முக்தியை அடைய விரும்பும் ஒரு பிராமணன் பிரம்மச்சரியம் என்று அழைக்கப்படும் வாழ்வு முறையை கண்டறிந்த பிறகே சந்நியாச வாழ்வு முறையை பின்பற்ற தகுந்தவன் ஆவான் என்பது நன்கு அறியப்பட்ட ஒன்றாகும். கல்விமானான பிராமணன் ஒருவன் தினமும் தான் திரிகையில் மாலை வேளை எங்கே ஏற்படுகிறதோ அந்த சூழ்நிலையை சிறந்ததாக்க விரும்பாமல் அங்கேயே உறங்கி வீடில்லாமல் ஈகையில் கிடைக்கும் உணவை உண்டு தெற்கட்டுப்பாட்டுடன் தியானம் பயின்று ஆசைகள் ஏதும் இல்லாமல் புலன்களை அடக்கி அனைத்து உயிரினங்களையும் சமமாக கருதி எதிலும் மகிழ்ச்சியோ வெறுப்போ அடையாமல் இந்த சந்நியாச வாழ்வு முறையை பின்பற்றி அழிவில்லாத நித்திய ஆன்மாவுடன் தோய்ந்த ஒன்றிய நிலையை அடைகிறான். இல்லற வாழ்வு முறையில் வாழும் மனிதன் வேதங்களை கற்று தனக்காக விதிக்கப்பட்ட அறச்செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். அவன் பிள்ளைகளை பெற்று இன்பங்களையும் வசதிகளையும் அனுபவிக்க வேண்டும். மீறல்கள் எதுவும் இல்லாமல் வாழ மிக கடினமானதும் தவசிகளால் மிச்சப்படுவதுமான அந்த வாழ்வு முறையின் கடமைகள் அனைத்தையும் அவன் மிகுந்த கவனத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அவன் தான் மணந்து கொண்ட மனைவியுடனே நிறைவுடன் இருந்து அவளது பருவ காலம் அன்றி வேறு காலங்களில் அவளை அணுகாதிருக்க வேண்டும். அவன் தந்திரமாகவோ வஞ்சகமாகவோ செயல்படாமல் சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்ற வேண்டும். அவன் உணவில் சிக்கனமாக இருந்து தேவர்களுக்கு அர்ப்பணிப்புடன் நன்றி நிறைந்தவனாக, மென்மையானவனாக, கொடூரமற்றவனாக, மன்னிக்கும் தன்மை கொண்டவனாக இருக்க வேண்டும். அவன் இதய அமைதி கொண்டவனாக, கட்டுப்படக்கூடியவனாக, தேவர்களுக்கும் பித்தர்களுக்கும் காணிக்கைகள் அளிப்பவனாக இருக்க வேண்டும். அவன் பிராமணர்களிடம் எப்போதும் விருந்தோம்பலுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவன் செருக்கற்றவனாக இருக்க வேண்டும். அவனுடைய ஈகை ஒரு குழுவினருக்கு மட்டுமே கட்டுப்பட்டதாக இருக்கக்கூடாது. வேத சடங்குகளை செய்வதில் அவன் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். இது தொடர்பாக பெரும் தவத்தகுதியை கொண்டதும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் நாராயணனால் பாடப்பட்டதுமான ஒரு வரியை சிறப்புமிக்க பெரும் முனிவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதை திரும்ப சொல்கிறேன், கேட்பாயாக. உண்மை, எளிமை, விருந்தினரை வழிபடுவது, அறம், பொருள் அடைதல், தான் மணந்து கொண்ட மனைவியோடு இன்புற்று இருத்தல் ஆகியவற்றின் மூலம் ஒருவன் இம்மையிலும் மறுமையிலும்
பல்வேறு வகை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நாராயணன் பாடியிருக்கிறான். மகன்களையும் மனைவியரையும் ஆதரித்தல், வேதங்களை கற்றல் ஆகியவை இந்த உயர்ந்த இல்லற வாழ்வு முறையை நோர்போரின் கடமைகளாக அமைகின்றன என்று பெருமுனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வேள்விகளை செய்வதில் எப்போதும் ஈடுபடும் பிராமணன் இந்த வாழ்வு முறையை முறையாக வாழ்ந்து தன் கடமைகள் அனைத்தையும் முறையாக செய்து சொர்க்கத்தில் அருள் வெகுமதிகளை அடைகிறான். அவனது இறப்புக்கு பிறகு அவனால் விரும்பப்பட்ட வெகுமதிகள் இரவா தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. உண்மையில் அவை தலைவனின் உத்தரவை செயல்படுத்த எப்போதும் விழிப்புடன் இருக்கும் பணியாட்களைப் போல அழிவில்லாமல் எப்போதும் அவனுக்காக காத்திருக்கின்றன. பிரம்மச்சரிய வாழ்வு முறையை நோக்கும் ஒருவன் எப்போதும் வேதங்களில் ஈடுபாட்டுடன் தன் ஆசானிடம் இருந்து அடைந்த மந்திரங்களை அமைதியாக ஓதிக்கொண்டு தேவர்கள் அனைவரையும் வழிபட்டு உடலில் புழுதி மற்றும் தூசியுடனும் கடமை உணர்வுடனும் தன் ஆசானுக்கு தொண்டாற்றி புலனடக்கத்துடன் தனக்கு கிடைக்கும் கல்வியில் எப்போதும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். அவன் வேதங்களை குறித்து சிந்தித்து தியானம் மற்றும் வெளிப்படையான செயல்கள் ஆகிய தன் கடமைகள் அனைத்தையும் செய்து கடமை உணர்வுடன் தன் ஆசானுக்காக காத்திருந்து அவரை எப்போதும் வணங்கி வாழ வேண்டும். பிறரின் வேள்விகளை செய்து கொடுத்தல் போன்ற ஆறு வகை செயல்களில் ஈடுபடாமல், எந்த செயல்பாடுகளிலும் ஒருபோதும் பற்று கொள்ளாமல், எவருக்கும் ஆதரவாகவோ ஆதரவு இல்லாத நிலையையோ ஏற்காமல், தன் எதிரிகளுக்கும் நன்மையை செய்தல் ஆகிய இவையே ஒரு பிரம்மச்சாரியின் கடமைகளாக விதிக்கப்பட்டிருக்கின்றன என்றார் பீஷ்மர். யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் கேட்டார், எங்களைப் போன்றோர்களுக்கு எந்த கடமைகள் மங்களமானவை, எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குபவை, நன்மை செய்பவை, அனைவராலும் அங்கீகரிக்கப்படுபவை என்பதை எங்களுக்கு சொல்வீராக என்று கேட்டான் யுதிஷ்டிரன். பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், ஓ பலமிக்கவனே, நான்கு வாழ்வு முறைகளும் பிராமணர்களுக்கே விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஓ பாரதர்களில் சிறந்தவனே, பிற வகையினர் மூவரும் அவற்றை பின்பற்றுவது இல்லை. ஓ மன்னா, குறிப்பாக அரச வகையினருக்கு, அதாவது சத்திரியர்களுக்கு பொருந்தக்கூடியவையும் சொர்க்கத்தினருக்கு வழிவகுக்கக்கூடியவையுமான பல செயல்கள் சாஸ்திரங்களில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் இரக்கமின்மையை ஏற்காத சத்திரியர்களுக்கான முறையாக விதிக்கப்பட்டவை என்பதால் அவற்றை தற்போதைய உன் கேள்விக்கு பதிலாக சொல்ல முடியாது. சத்திரிய வைசிய சூத்திர நடைமுறைகளுக்கு அடிமையாக இருக்கும் பிராமணன் நிச்சயமாக பூமியில் தீய ஆன்மா என நிந்திக்கப்பட்டு அடுத்த உலகில் நரகத்திற்கு செல்வான். மனிதர்களுக்கு மத்தியில் பணியாட்கள், நாய்கள், ஓனைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கு சூட்டப்படும் பெயர்களே தனக்கு தகாத செயல்களில் ஈடுபடும் பிராமணனுக்கு சூட்டப்படும். நான்கு வகை வாழ்வு முறைகளில் மூச்சை ஒழுங்கமைத்தல் மற்றும் தியானம் போன்ற ஆறு வகை செயல்களில் முறையாக ஈடுபடுபவர்களும் தன் கடமைகள் அனைத்தையும் செய்பவனும் அமைதியானவனும் தன் ஆசைகளை கட்டுக்குள் வைத்தவனும் எதிர்பார்ப்புகளை சிறக்க செய்யும் விருப்பம் இல்லாதவனும் ஈகையாளனுமான ஒரு பிராமணன் மறுமையில் அழிவில்லாத அருள் உலகங்களை அடைவான். ஒவ்வொருவனும் தங்களுக்கு அமையும் சூழ்நிலை, இடம், வழிமுறை மற்றும் நோக்கங்களுக்கு தக்க செய்யும் செயல்களின் இயல்பிலிருந்தே தன் சொந்த குணத்தை அடைகிறான். எனவே ஓ மன்னா, உயர்ந்த புண்ணியங்கள் நிறைந்த வேத கல்வியானது அரச அதிகாரத்துடன் கூடிய உழைப்புக்கோ உளவு வணிகம் மற்றும் வேட்டை தொழில்களுக்கோ இணையானதாக உன்னால் கருதப்பட வேண்டும். உலகம் காலத்தால் இயக்கப்படுகிறது. அதன் இயக்கங்கள் காலத்தின் போக்கிலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. மனிதன் செய்யும் நல்ல மற்றும் தீய மற்றும் அலட்சிய செயல்கள் அனைத்தும் முற்றிலும் காலத்தின் ஆதிக்கத்தால் செய்யப்படுபவையே. ஒரு மனிதனின் கடந்த கால
அதாவது முற்பிறவியின் நற்செயல்களில் எவை அடுத்த பிறவியில் பேராதிக்கம் செலுத்துகின்றனவோ அவை அதாவது அவற்றின் புண்ணியங்கள் தீர்ந்துவிடக்கூடும். எனினும் மனிதர்கள் தங்கள் மனசார்புகள் வழிகாட்டும் செயல்களை எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றனர். மேலும் அந்த மனசார்புகளே ஓர் உயிரினத்தை ஒவ்வொரு திசையிலும் செலுத்தி கொண்டிருக்கின்றன என்றார் பீஷ்மர். இதன் பொருளானது ஒவ்வொருவரின் அடுத்தடுத்த வாழ்வுகளும் கடந்த கால செயல்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவையே என்பதாகும். ஒருவன் இவ்வாழ்வில் வேடனாக இருப்பின் அவனது கடந்த கால வாழ்வில் அவன் செய்த பல கொடும் செயல்களின் ஆதிக்கத்தால் அவை இந்த வாழ்விலும் அவனை தொடர்ந்து வந்து அவனை இந்நிலையை அடைய வைத்திருக்கின்றன. பீஷ்மர் யுதிஷ்டிரனிடம் கூறினார், வில்லின் நான்கயிற்றை இழுத்தல், எதிரிகளை அழித்தல், உழவு, வணிகம், கால்நடை வளர்த்தல், செல்வத்துக்காக பிறருக்கு பணிவிடை செய்தல் ஆகிய இவை ஒரு பிராமணனுக்கு முறையற்றவை ஆகும். நுண்ணறிவு கொண்ட ஒரு பிராமணன் இல்லற வாழ்வு முறையை நோற்று வேதங்கள் சுட்டும் ஆறு செயல்களை முறையாக செய்ய வேண்டும். ஒரு பிராமணன் இல்லற வாழ்வு முறையில் தன் கடமைகள் யாவையும் முறையாக செய்த பிறகு காடுகளுக்குள் ஓய செல்லலாம், அதாவது வானப்பிரஸ்த வாழ்வு முறையை பின்பற்றலாம். ஒரு பிராமணன் மன்னனுக்கு பணி செய்தல், உளவால் அடையப்படும் செல்வம், வணிகத்தால் கிடைக்கும் வாழ்வாதாரம், அனைத்து வகை கோணல் நடத்தைகள், தான் மணந்து கொண்ட மனைவியரை தவிர வேறு துணை, நியாயமற்ற வட்டி ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். ஓ மன்னா, கடமைகளில் இருந்து வீழ்ந்தவனும் தீய நடத்தை கொண்டவனுமான இழிந்த பிராமணன் ஒருவன் சூத்திரன் ஆகிறான். சூத்திர பெண்ணை மணந்து கொள்ளுதல், தீய நடத்தை கொள்ளுதல், ஆடல் கலைஞன் ஆதல், கிராம பணியாளன் ஆதல், முறையற்ற செயல்களில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்யும் ஒரு பிராமணன் சூத்திரன் ஆகிறான். ஓ மன்னா, அந்த பிராமணன் வேதங்களை உரைத்தாலும் இல்லாவிட்டாலும் முறையற்ற செயல்களை செய்பவனாதலால் அவன் சூத்திரனுக்கு இணையானவன் ஆகிறான். உணவு உண்ணும் சந்தர்ப்பங்களில் அவனுக்கு சூத்திரர்களுக்கு மத்தியிலேயே இடம் ஒதுக்கப்பட வேண்டும். ஓ மன்னா, சூத்திரர்களுக்கு இணையான பிராமணர்கள் தேவர்களின் வழிபாடுகள் நடக்கும் நிகழ்வுகளில் விலக்கப்பட வேண்டும். கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மீறியவர்களோ, தூய்மையற்ற நடத்தை கொண்டவர்களோ, தீய தொழில்கள், கொடும் செயல்கள் ஆகியவற்றுக்கு அடிமையானவர்களோ, ஒழுங்குமுறையான கடமைகளில் இருந்து வீழ்ந்துவிட்டவர்களோ ஆன பிராமணர்களுக்கு தேவர்கள் மற்றும் பித்திருக்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் உணவுகள் கொடுக்கப்பட்டால் அவை அவற்றை கொடுப்பவனுக்கு எந்த புண்ணியத்தையும் ஈட்டிக் கொடுக்காது. ஓ மன்னா, இதன் காரணமாகவே தற்கட்டுப்பாடு, தூய்மை, எளிமை ஆகியன ஒரு பிராமணனின் கடமைகளாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தவிர்த்து நான்கு வாழ்வு முறைகளும் அவனுக்காகவே பிரம்மனால் விதிக்கப்பட்டன. எவன் தற்கட்டுப்பாடுடன் வேள்விகளில் சோமம் குடித்து நல்ல நடத்தையுடனும் அனைத்து உயிரினங்களிடமும் கருணையுடனும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் பொறுமையுடனும் செல்வத்தை அடைவதன் மூலம் தன் நிலையை சிறப்பாக்கிக் கொள்ளும் விருப்பம் இல்லாமல் வெளிப்படையானவனாக, எளியவனாக, மென்மையானவனாக, கொடூரங்களிலிருந்து விடுபட்டவனாக, மன்னிக்கும் தன்மை கொண்டவனாக இருக்கிறானோ அவனே பிராமணன் ஆவான். பாவம் நிறைந்த செயல்களை செய்பவன் பிராமணனாக மாட்டான். அறம் ஈட்ட விரும்பும் மனிதர்கள் சூத்திரர்கள் மற்றும் வைசியர்கள் மற்றும் சத்திரியர்களின் உதவியை நாடுவார்கள். எனவே ஓ பாண்டுவின் மகனே, இந்த மூன்று வகையினரும் அமைதி நிறைந்த கடமைகளை பின்பற்றவில்லை என்றால் அவர்களுக்கு விஷ்ணு தன் அருளை நீட்டிக்க மாட்டான். விஷ்ணு நிறைவு பெறவில்லை எனில் சொர்க்கத்தில் இருக்கும் மனிதர்கள் அனைவரின் மகிழ்ச்சி, வேதங்களின் தீர்மானங்கள், அனைத்து வகை வேள்விகள், மனிதர்களின் பிற அரசியல்கள் அனைத்தும், பல்வேறு வாழ்வு முறைகளின் கடமைகள் அனைத்தும் தொலைந்து போகும். ஓ பாண்டுவின் மகனே,
நான்கு வாழ்வு முறைகளில் நோக்கப்பட வேண்டிய கடமைகளை குறித்து இப்போது கேட்பாயாக. ஒரு சத்திரியன் தன் நாட்டிலுள்ள மற்ற மூன்று வர்ணத்தாருக்கும் அந்த வாழ்வு முறைகளின் அந்தந்த கடமைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என விரும்பினால் இவை அவனால் அறியப்பட வேண்டும். சாஸ்திரங்களை கேட்க விரும்புபவனும் தன் கடமைகளை நிறைவேற்றியவனும் ஒரு மகனை பெற்றவனும் உயர்ந்த வகையினருக்கும் தனக்கும் இடையில் நடத்தையில் தூய்மையில் பெரிய வேறுபாடுகள் இல்லாதவனுமான ஒரு சூத்திரனுக்கு உலகளாவிய அமைதி, அவனுக்கு தேவையில்லாத தற்கட்டுப்பாடு ஆகியவற்றை தவிர்த்து அனைத்து வாழ்வு முறைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வயதில் முதிர்ந்த ஒரு வைசியன் தன் வகைக்கான கடமைகளை செய்த பிறகு மன்னனுக்கும் தொண்டாற்றிய பிறகு மன்னனின் அனுமதியுடன் தான் பின்பற்றி வரும் வாழ்வு முறையை விட்டு விலகி மற்றொரு வாழ்வு முறையை ஏற்கலாம். ஓ மன்னா, ஒரு வயது முதிர்ந்த சத்திரியன் வேதங்களையும் மன்னர்களின் கடமைகள் குறித்த ஆய்வுகளையும் முறையாக கற்று பிள்ளைகளை பெற்று அதே இயல்புடைய பிற செயல்களையும் செய்து சோமத்தை குடித்து நீதியுடன் தன் குடிமக்கள் அனைவரையும் பாதுகாத்து அவர்களை ஆட்சி செய்து இராஜசூயம், அஸ்வமேதம் போன்ற பெரும் வேள்விகளை செய்து சாஸ்திரங்களை ஓதுவதற்கு கல்விமான்களான பிராமணர்களை அழைத்து அவர்களது தகுதிக்கு தக்க அவர்களுக்கு குடைகளை அளித்து சிறிய அல்லது பெரிய போரில் வெற்றிகளை அடைந்து தன் மடியில் பிறந்த மகனையோ அல்லது நற்குடியில் பிறந்த வேறு சத்திரியனையோ தன் குடிமக்களை காக்க அரியணையில் அமர்த்தி பித்திருக்களை கௌரவிக்க சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள சடங்குகளை முறையாக செய்து அவர்களை வணங்கி வேள்விகளை செய்து தேவர்களை கவனமாக வணங்கி வேதங்களை கற்று முனிவர்களை வணங்கிய பிறகு அவன் மற்றொரு வாழ்வு முறையை ஏற்க விரும்பினால் அவன் தற்போது பின்பற்றும் வாழ்வு முறையை கைவிட்டு உடனே அதற்கு அடுத்த வாழ்வு முறையாக இருப்பதை பின்பற்றுவதன் மூலம் அவன் தவத்தில் வெற்றியை அடைகிறான். ஓ மன்னா, ஒரு முனிவரின் வாழ்வை வாழ விரும்பும் ஒரு சத்திரியன் பிக்ஷு வாழ்வு முறையை பின்பற்றலாம். ஆனால் அவன் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. இல்லற வாழ்வை கைவிட்டு தன் உயிரை தாங்கிக் கொள்வதற்காக மட்டுமே இறக்கும் துறவியின் வாழ்வை அவன் பின்பற்றலாம். துறவு வாழ்வானது சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய மற்ற மூன்று வகையினருக்கான கட்டுப்பாடு ஆகாது. எனினும் சத்திரியர்கள் இந்த துறவு வாழ்வு முறையை பின்பற்ற தேர்ந்தெடுப்பதை போலவே இவை நான்கு வர்ணத்தாருக்கும் திறந்தே இருக்கின்றன. மனிதர்களுக்கு மத்தியில் சத்திரியர்களால் பயிலப்படும் கடமைகளே உயர்ந்தவையாகும். மொத்த உலகமும் அவர்களுடைய கரங்களின் வலிமைக்கு அடங்கியதாகும். வேறு மூன்று வகையினரின் முக்கிய மற்றும் துணை கடமைகள் அனைத்தும் சத்திரிய கடமைகளை அவை நோக்கப்படுவதை சார்ந்தே இருக்கின்றன. இதை வேதங்களை அறிவித்திருக்கின்றன. பிற விலங்குகள் அனைத்தின் காலடி தடங்களும் யானையின் காலடி தடத்தால் விழுங்கப்படுவதைப் போலவே அனைத்து சூழ்நிலைகளிலும் பிற வகையினரின் கடமைகள் அனைத்தும் சத்திரிய கடமைகளால் விழுங்கப்படுகின்றன. வேறு மூன்று வகையினரின் கடமைகள் சிறு ஆறுதலையோ பாதுகாப்பையோ அளித்து சிறு வெகுமதிகளை அளிக்குமென சாஸ்திரமறிந்த மனிதர்கள் சொல்கின்றனர். சத்திரிய கடமைகள் பெரும் ஆறுதலை அளித்து பெரும் வெகுமதிகளை கொடுக்கும் என கற்றோர் சொல்கின்றனர். அனைத்து கடமைகளும் தங்களை விட அரச கடமைகளையே முதன்மையாக கொண்டுள்ளன. அனைத்து வகையினரும் அவற்றால் பாதுகாக்கப்படுகின்றனர். ஓ யுதிஷ்டிரா, அரச கடமைகளின் போது துறவு நேர்கிறது. துறவே அழிவில்லாத அறமெனவும் அனைத்திலும் முதன்மையானது எனவும் சொல்லப்படுகிறது. தண்டநீதி மறைந்தால் வேதங்களும் மறையும். மனிதர்களின் கடமைகளை சொல்லும் சாஸ்திரங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். உண்மையில் சத்திரியர்களுக்குரிய இந்த பழங்கடமைகள் கைவிடப்பட்டால் அனைத்து வாழ்வு முறைகளின் கடமைகளும் மறைந்து போகும். அரச கடமைகளில்
அனைத்து வகை துறவும் தென்படுகின்றன. அனைத்து வகை தொடக்கங்களும் அவற்றில் தோன்றுகின்றன. அனைத்து வகை கல்வியும் அவற்றோடு தொடர்பு உடையவையாக இருக்கின்றன. அனைத்து வகை உலக நடத்தையும் அவற்றில் நுழையும். இழிந்தோரால் கொல்லப்படும் விலங்குகள் அறத்தையும் அவர்களின் அறச்செயல்களையும் அழிப்பதைப் போலவே அரச கடமைகளால் கொடுக்கப்படும் பாதுகாப்பை மனிதர்கள் இழந்தால் அவர்களது பிற கடமைகள் அனைத்தும் தாக்குதலுக்கும் அழிவுக்கும் உள்ளாகி கவலையில் நிறைந்து அவர்களுக்காக விதிக்கப்பட்ட நடைமுறைகளை அதாவது அறச்செயல்களை அலட்சியம் செய்வார்கள் என்றார் பீஷ்மர். பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம், ஓ பாண்டவின் மகனே, நான்கு வாழ்வு முறைகளின் கடமைகள், எதிகளின் கடமைகள், மனிதர்களின் பொதுவான நடைமுறை வழக்கங்கள் ஆகிய அனைத்தும் அரச கடமைகளிலும் இருக்கின்றன. ஓ பாரதர்களின் தலைவா, இந்த செயல்கள் அனைத்தும் சத்திரிய கடமைகளிலும் நேர்கின்றன. அரச செயல்பாடுகளில் தடங்கள் ஏற்பட்டால் அனைத்து உயிரினங்களுக்கும் தீமை விளைகிறது. மனிதர்களின் கடமைகள் அதாவது தர்மங்கள் வெளிப்படையானவை அல்ல. மேலும் அவை பல கிளைகளை கொண்டவையாக இருக்கின்றன. சில வேளைகளில் தவறான பல முறைகளாலும் வழிநடத்தப்பட்டு அவற்றின் நித்திய இயல்பு பாதிக்கப்படுகின்றன. உண்மையில் சாஸ்திரங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள கடமைகளை குறித்த உண்மைகள் எதையும் அறியாமலேயே வெறுமனே அடுத்தவர்களின் தீர்மானங்களைக் கண்டு நம்பும் மனிதர்கள் இறுதியில் முடிவான தீர்மானங்களை அறியாத நம்பிக்கை குழம்பிய நிலையையே அடைகிறார்கள். சத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் வெளிப்படையாகவும் பெருமகிழ்ச்சியை உண்டாக்குபவையாகவும் தாங்கள் விளைவிக்கும் விளைவுகளை பொறுத்தவரையில் தெளிவானவையும் வஞ்சகம் இல்லாதவையும் மொத்த உலகத்திற்கும் நன்மை தருவதாகவும் இருக்கின்றன. ஓ யுதிஷ்டிரா, மூன்று வகையினர் மற்றும் பிராமணர்கள் மற்றும் உலக வாழ்வில் ஓய்ந்து சென்ற துறவிகள் ஆகியோரின் கடமைகள் அனைத்தும் கிரகஸ்தம் என்று அழைக்கப்படும் புனித வாழ்வு முறைக்குள் அடங்கியிருந்தது என்று சொல்லப்படுவதைப் போலவே நற்செயல்கள் அனைத்தையும் கொண்ட மொத்த உலகமும் அரச கடமைகளுக்கு அடங்கியதாகும். பழங்காலத்தில் எவ்வாறு துணிச்சல் மிக்க பல மன்னர்கள் தெய்வீகமானவனும் பலமிக்கவனும் பேராற்றல் கொண்டவனும் உயிரினங்கள் அனைத்தின் தலைவனுமான விஷ்ணுவிடம் சென்று தண்டநீதி குறித்த தங்கள் ஐயங்களை தீர்த்து கொண்டனர் என்பதை நான் உனக்கு சொன்னேன். உதாரணங்களுடன் சொல்லப்பட்டிருக்கும் சாஸ்திரங்களின் தீர்மானங்களில் கவனமாக இருந்து அம்மன்னர்கள் பழங்காலத்தில் தங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஒவ்வொரு வாழ்வு முறையின் கடமைகளோடு நிகர்ந்து பார்த்த பிறகு நாராயணனுக்காக காத்திருந்தனர். பழங்காலத்தில் தேவர்களில் முதல்வனால் படைக்கப்பட்ட சத்தியர்கள், வசுக்கள், அஸ்வினிகள், ருத்ரர்கள், விஸ்வர்கள், மருத்துக்கள், சித்தர்கள் ஆகியோருடன் கூடிய தேவர்கள் அனைவரும் சத்திரிய கடமைகளையே நோற்று வந்தனர். பழங்காலத்தில் தானவர்கள் பெருகி அனைத்து கட்டுப்பாடுகளையும் வேறுபாடுகளையும் மீறியபோது பலமிக்கவனான மாந்தாதா மன்னனாக ஆனான். பூமியின் ஆட்சியாளன் ஆனதும் மன்னன் மாந்தாத்திரி பலமிக்கவனும் தேவர்களுக்கு தேவனும் தொடக்கம் நடுநிலை முடிவு இல்லாதவனுமான நாராயணனை காணும் விருப்பத்தில் ஒரு பெரும் வேள்வியை செய்தான். அந்த வேள்வியில் அவன் பெருமை மிக்க விஷ்ணுவை பணிவுடன் வணங்கினான். அந்த உயர்ந்த தலைவன் இந்திரனின் வடிவில் அவன் முன் தோன்றினான். நல்ல மன்னர்கள் பலரின் துணையுடன் கூடிய அவன் அந்த பலமிக்க தேவனுக்கு தன் துதியை காணிக்கையாக்கினான். மாந்தாத்திரிக்கும் பெரும் இந்திரனின் வடிவில் இருந்த அந்த சிறப்புமிக்க தேவனுக்கும் இடையில் இந்த உயர்ந்த உரையாடல் நடந்தது. இந்திரன் உருவில் வந்த விஷ்ணு மாந்தாதாவிடம் கூறினான், ஓ அறவூரில் முதன்மையானவனே, புனிதமானவனும் தேவர்களில் முதல்வனும் நினைத்ததற்கரிய சக்தி படைத்தவனும் முடிவில்லாத மாயைகளை கொண்டவனுமான நாராயணனை காண நீ இவ்வாறு முயல்வதன் நோக்கம் யாது? நானோ பிரம்மனோ கூட அந்த தேவனின்
உலகளாவிய வடிவை காண முடியாது. நீ மனிதர்களில் முதன்மையானவனாக இருப்பதால் உன் இதயத்தில் இருக்கும் வேறு நோக்கங்களுக்கு நான் உனக்கு அருள் செய்வேன். உன் ஆன்மா அமைதியில் கட்டுப்பட்டிருக்கிறது. நீ நீதிக்கு அர்ப்பணிப்பு உள்ளவனாக இருக்கிறாய். உன் புலன்களை கட்டுக்குள் கொண்டிருக்கிறாய். வீரம் கொண்டவனாகவும் இருக்கிறாய். தேவர்களுக்கு ஏற்புடையதை செய்ய பின்வாங்காமல் நீ முயல்கிறாய். உன் நுண்ணறிவு, அர்ப்பணிப்பு, உயர்ந்த நம்பிக்கை ஆகியவற்றின் காரணமாக உன்னால் விரும்பப்படும் எந்த வரத்தையும் நான் உனக்கு அளிப்பேன் என்றான். மாந்தாத்திரி இந்திரன் வடிவிலிருந்த விஷ்ணுவிடம் கூறினான், உன்னை நிறைவு செய்ய நான் தலை வணங்குகிறேன். எனினும் ஓ தெய்வீக தலைவா, நான் தேவர்களில் முதல்வனான விஷ்ணுவை காணவே விரும்புகிறேன் என்பதில் ஐயமில்லை. பூமி சார்ந்த அனைத்து ஆசைகளை கைவிட்டு அறத்தகுதி ஈட்டி நல்லோரின் பாதைக்கு இட்டு செல்லும் முதன்மையான வாழ்வு முறையை பின்பற்றி அனைவராலும் உயர்வாக மதிக்கப்படுபவனாக இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு சத்திரியனின் உயர்ந்த கடமைகளை செய்து அடுத்த உலகில் வற்றாத தகுதிகளுடன் கூடிய பல பகுதிகளை ஈட்டியிருக்கிறேன். மேலும் அந்த கடமைகளின் மூலம் என் புகழும் பரவியிருக்கிறது. எனினும் விஷ்ணுவிடமிருந்து உலகில் முதன்மையானவையுமான கடமைகளை செய்வது எவ்வாறு என்பதை நான் அறியவில்லை என்று கேட்டான். இந்திரன் வடிவிலிருந்த விஷ்ணு மாந்தாதாவிடம் கூறினான், மன்னர்களாக இல்லாதோர் தங்கள் கடமைகளை சரியாக செய்தாலும் கடமையின் உயர்ந்த வெகுமதிகளை எளிதில் அடைய முடியாது. மூல தேவனிடமிருந்தே அரச கடமைகள் வாய்த்தன. பிற கடமைகள் அவனது உடலிலிருந்து பிற்பாடு தோன்றின. வானப்பிரஸ்த வாழ்வு முறையுடன் கூடியவையும் பிற்பாடு படைக்கப்பட்டவையுமான பிற கடமைகள் முடிவற்றவையாக இருக்கின்றன. அவை அனைத்தின் பலன்களும் வற்றாதவையாக இருக்கின்றன. அவற்றிலேயே பிற கடமைகள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. இதன் காரணமாகவே அனைத்திலும் முதன்மையானவையாக சத்திரிய கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பழங்காலத்தில் சத்திரிய கடமைகளின்படி செயல்பட்ட விஷ்ணு தன் எதிரிகளை பலவந்தமாக ஒடுக்கி அழைத்து அளவில்லாத சக்தி கொண்ட முனிவர்கள் மற்றும் தேவர்களுக்கும் நிவாரணத்தை அளித்தான். நினைத்ததற்கு அறிய சக்தி கொண்ட அந்த தெய்வீக விஷ்ணு அசுரர்களுக்கு மத்தியிலிருந்து தன் எதிரிகளை கொல்லாமல் இருந்திருந்தால் பிராமணர்கள், உலகங்களின் படைப்பாளனான பிரம்மன் ஆகியோருக்கும் சத்திரிய கடமைகளும் உயர்ந்த தேவனிடமிருந்து முதலில் வந்த கடமைகள் அனைத்திற்கும் அழிவு ஏற்பட்டிருக்கும். தேவர்களில் முதன்மையான அந்த முதல்வன் விஷ்ணு தன் ஆற்றலை வெளிப்படுத்தி அசுரர்களுடன் கூடிய பூமியை அடக்காமல் இருந்திருந்தால் பிராமணர்களுக்கு ஏற்படும் அழிவின் விளைவால் நான்கு வாழ்வு முறைகளின் கடமைகள் அனைத்தும் அழிவை அடைந்திருக்கும். மனிதர்களின் நித்திய கடமைகள் அனைத்துக்கும் அழிவு ஏற்பட்டது. சத்திரிய கடமைகளை செய்தே அவை மீட்கப்பட்டன. பிரம்மத்தை அடையும் பிராமணர்களின் கடமைகளே ஒவ்வொரு யுகத்திலும் முதலில் தோன்றுகின்றன. எனினும் அவை அனைத்தும் அரச கடமைகளாலேயே காக்கப்படுகின்றன. எனவே அரச கடமைகளே முதன்மையானவையாக கருதப்படுகின்றன. போரில் உயிரை கைவிடுவது, அனைத்து உயிரினங்களிடமும் கருணை கொள்வது, உலக காரியங்களில் அறிவு, மனிதர்களை பாதுகாப்பது, ஆபத்திலிருந்து அவர்களை மீட்பது, துயரில் இருப்போரையும் ஒடுக்கப்பட்டோரையும் விடுவிப்பது ஆகியவை அனைத்தும் மன்னர்களால் செய்யப்படும் சத்திரிய கடமைகளில் நேர்கின்றன. நலம் தரும் கட்டுப்பாடுகளை கருத்தில் கொள்ளாதோர், காமம் மற்றும் கோபத்தின் வசப்பட்டோர் ஆகியோர் மன்னர்களிடம் கொண்ட அச்சத்தின் காரணமாக வெளிப்படையான பாவ செயல்களை செய்யாதிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே சத்திரிய கடமைகள் நீதிமிக்கவையாக கருதப்படுகின்றன. பெற்றோரால் பாதுகாக்கப்படும் பிள்ளைகளைப் போல சத்திரிய கடமைகளை செய்யும் மன்னர்களால் பாதுகாக்கப்படுவதாலேயே அனைத்து உயிரினங்களும் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ்கின்றன என்பதில் ஐயமில்லை. கடமைகள் அனைத்திலும் சத்திரிய கடமைகளே முதன்மையானவை. உலகின் முதன்மையானவை என்று கருதப்படும் அந்த நித்திய கடமைகளே ஒவ்வொரு உயிரினத்தின்
பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன. நித்தியமான அவையே அழிவில்லாத பேற்றுக்கு வழிவகுப்பனவாகும் என்றான் இந்திரன் வடிவில் வந்த விஷ்ணு.